கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை வளமான வாழ்வு என்ற இந்த தொடரிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு கர்த்தருக்குள் அமர்ந்திருப்பது, அதாவது அமர்ந்திருங்கள் என்ற ஒரு தலைப்பின் மூலமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பல துறைகளில் இந்த உலகம் முன்னேறி கொண்டிருந்தாலும் அநேக சவால்கள் நம்முடைய நாட்டிலே நிறையா, நம்முடைய நாட்டில் இந்த உலகளாவிய ரீதியில் பார்க்கிற பொழுது அநேக சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன தான். நோய் நொடிகளிலிருந்து, அதிலிருந்து எப்படி மனிதர்களை காப்பாற்றுவது என்று தெரியாமல் COVID-19 பார்த்திங்கன்னா பல நாடுகளில் பல தத்தளிப்புகள், பொருளாதார குறைவுகள், எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய இந்த சூழ்நிலையிலே பார்த்திங்கன்னா நிசப்தமும் அமைதியும் குறைந்து ஒரு பரபரப்பும் இறைச்சலும் நிறைந்ததாக இந்த உலகம் காணப்படுகிறது. பாருங்கள், பல பிரச்சனைகள் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளின் பொழுதும் மக்கள் கொந்தளிக்கிறார்கள், மனம் வேதனைப்படுகிறது. இப்படிப்பட்டதான நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மளுக்கு அமைதி என்பதே வந்து கிடையாது. எப்பொழுதும் பல காரியங்களிலும் நம்ம யோசித்து கொண்டு மனம் பதறிக்கொண்டு சில காரியங்களை கேட்கிற பொழுது, நியூஸெல்லாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் மிகவும் பதபதப்ப அடைகிறது இல்லவா? நம்முடைய உள்ளமும் விதவிதமான சிந்தனைகளிலே சென்று பல காரியங்களை செய்ய விளைகிறோம். எனவே ஆனால் ஒரு கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலமான வாழ்வு என்பது என்னவென்றால் ஒரு அமைதியான, ஒரு அமெரிக்கையான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம அதை நம்ம என்ன செய்ய முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் செல்கிற பொழுது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? எத்தனையோ காரியங்களில் பல இதில் நம்ம போராட்டங்கள், பல காரியங்கள் நம்மை மனம் வருத்துகிற பொழுது, அல்லது நம்முடைய குடும்ப சூழல்கள் நம்மளை வந்து மனம் வருத்துகிற பொழுது, அதற்காக நம்ம வந்து பல செயல்களை செய்வதற்கு நம்ம போராடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும். எனவே நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாவீது அரசன் கூட பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, பேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 23 கூட நாம் வாசிக்கிறோம், அமர்ந்த தண்ணீர்களிடையிலே அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வசனத்தில் நாம் வாசிப்போம். எனவே இந்த அமர்ந்த சூழ்நிலை அல்லது ஒரு ரெஸ்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாம் வந்து மனதை வந்து அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் ரெஸ்ட்டாக இருந்தால்தான் அவர் வேலை செய்வார். ஹல்லேலூயா. அதான் ஒரு கூற்று சொல்வாங்க, நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒர்க் பண்ணுவார், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவர் ரெஸ்ட்டில் இருப்பார்னு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்ய நாம் திட்டமிடுகிற பொழுது இந்த காரியங்களை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் படபட என்று பதற்றத்துடன், நம் ஆத்திரத்துடன் வேகமாக செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிற பொழுது என்ன செய்ய முடியாது, நம்முடைய வளமான வாழ்வை பெற முடியாது பிரியமானவர்களே. எனவே நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் அமர்ந்திருப்பது அவசியம். எனவே இந்த வாழ்க்கையிலே வளமான வாழ்வை சுதந்திரிக்க அமைதியும் அமெரிக்கும் நமக்கு மிகவும் அவசியமாகிறது. எனவே நாம் அமெரிக்கையோடு அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய விதிகளிலே ஒன்று பிரியமானவர்கள். சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மனது பலவிதமான காரியங்களை போராடிக்கொண்டு பலவித சிந்தனையிலே சிந்தித்து கொண்டு பல காரியங்களை செய்ய விறுவிறுப்புடன் செய்ய முயல்கிற நம்முடைய மனதை எப்படி அமைதிப்படுத்துவது? எனவே உங்கள் உள்ளம் அமைதியடைய தக்கதாக ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே கூட ஒரு இடம் இருக்கலாம். அந்த அமைதியான இடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அந்த இடத்திலே வந்து நீங்கள் சிறிது நேரத்தை அதிலே செலவழியுங்கள். முதலாவது நீங்கள் அங்கே வந்து அமர்ந்திருக்கிற பொழுது உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் உங்களோடு கூட போராடலாம்,
பலவிதமான சிந்தனைகள், ஏமாற்றமான சிந்தனைகள், அவசரப்படுத்துகிற சிந்தனைகள், பல காரியங்களுக்கு உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து மெதுவாக உங்களுடைய மூச்சை இழுத்து விட்டு என்று மூச்சை நீங்கள் இழுத்து விடுகிற பொழுது, பெருமூச்சு நீங்கள் விடுகிற பொழுது கொஞ்ச நேரத்திலே உங்கள் இதயம் வந்து அமைதி பெறும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையிலே பின்பு கீழ்கண்டவாறு புதிய சிந்தனை அலைகளை நீங்கள் உருவாக்குங்கள் அல்லது நீங்கள் சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. நான் தனியாக இல்லை, என்னுடன் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே சர்வ வல்லமை இருக்கிறது. தேவன் இருக்கிறார் என்ற என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது, எனவே என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு எந்த விதமான சக்தியும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது, நான் எல்லா காரியங்களிலும் நான் வெற்றி பெறுவேன், எனக்கு தோல்வி என்பதே கிடையாது, என்னை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, எனக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் எந்தவித செயலும் ஆயுதமும் வாய்க்காதே போகும், என் காரியங்களை தேவன் நிறைவேற்றுகிறார், அவராலே என் வாழ்க்கையிலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை, அவரால் என் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், எனக்கு வெற்றி தரும் தேவனையே நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்குள் அன்பு வாசம் செய்கிறது, என்னை ஒருவரும் விரோதிக்க முடியாது, என்னை யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது, நானும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், நான் நன்மையே செய்வேன், நன்மையே நான் விதைப்பதால் எனக்கு நன்மையான காரியங்களே என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறும், எனக்கு விரோதிகள் இல்லை, என்னை விரோதிக்கிறவர்களை அன்பு தொடுகிறது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு என்னுடைய விரோதிகளை மாற்றுகிறது, தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், அன்பு தீமையை வெல்லும், நான் வெற்றியோடு ஜீவிப்பேன், எனக்குள்ளே பரிசுத்த தேவன் உண்டு, நான் தேவனுடைய ஆலயமாக பரிசுத்த ஆலயமாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயம், அசுத்த எண்ணங்கள் அசுத்த நினைவுகள் என்னிடத்திலே இல்லை, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், கிறிஸ்துவின் இரத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிறது, என்னுடைய நினைவுகளை தேவன் பரிசுத்தமாக்குகிறார், ஒவ்வொரு நிமிடமும் நான் பரிசுத்தமடைகிறேன், என்னை உலகம் கறைப்படுத்த முடியாது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறது, மாமிசம் என்னை ஜெயிக்க முடியாது, பரிசுத்தத்திற்கு விரோதமான காரியங்களை நான் என்னை விட்டு அகற்றுகிறேன், அவைகள் எனக்கு தேவையில்லை, பரிசுத்தத்திலே எனக்கு பேரின்பம் உண்டு, மெய்யான இன்பம் உண்டு, இந்த மெய்யான இன்பமே எனக்கு போதும், என் தேவை மெய் இன்பமே, மெய் இன்பம் என்னில் பெருகுகிறது, அசுத்தத்திற்கு என்னில் இடமில்லை, அசுத்தத்தை நான் வெறுக்கிறேன், அசுத்த இன்பங்களை நான் வெறுக்கிறேன், அசுத்த சிந்தனைகளை என்னை ஆட்கொள்ள நான் விடமாட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தத்தை நான் காத்து கொள்வேன், என் கண்கள் நேராய் நோக்கும், நான் அசுத்தமான இடங்களுக்கு போக மாட்டேன், என்னில் இருக்கும் பரிசுத்தம் அற்புதமானது, அது மிகவும் விலையேற பெற்றது, அது சிறந்த வல்லமை உள்ளது, வளமான வாழ்வின் அஸ்திபாரம் பரிசுத்தமே, தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது, அது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், நான் பரிசுத்தமடைந்து கொண்டே இருக்கிறேன், எனக்குள்ளே பரிசுத்த தேவன் இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் விரும்புகிற காரியங்கள் எனக்குள்ளே வந்திருக்கிறது, என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் விரும்பியவர்கள் அனைத்தும் எனக்கு வந்திருக்கிறது, இவைகள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானவைகள், ஆகையால் அவைகள் அனைத்தும் எனக்கு வந்திருக்கிறது, நான் குறைவுடன் இருப்பதில்லை, எனக்கு நிறைவு வந்துவிட்டது, என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு விட்டன, இனி கவலை எனக்கு இல்லை, என் பயங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன, என் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன, தேவன் அவைகளை நீக்கிவிட்டார். இப்படியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து உங்கள் மனதிலே நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் வேத வசனத்தின் மூலியமாக அதன் இந்த காரியங்களெல்லாம் வேத வசனத்தில் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பரிபூர்ணமான பயம் அது தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வசனம் சொல்கிறது. இப்படியாக உங்களுடைய பயமான சூழ்நிலையிலோ உங்களுக்கு பிரச்சனையான சூழ்நிலையில் இருந்தாலும் குறைவுகள் இருக்கிற பொழுதும் நீங்கள் இப்படியே நினைத்து நீங்கள் தியானிக்கிற பொழுது உங்களுடைய இருதயமானது அமைதி அடைகிறது. உங்கள் இருதயத்திலிருந்து சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கும் பிரியமானவர்களே. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய எந்த சக்தியாலும் முடியாது. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதி
ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எனவே நீங்கள் உற்சாகமாக நீங்கள் அந்தகார சக்தியின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக கிரி செய்கிற எல்லா சக்திகளையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், அது ஒன்றுமில்லாமல் போவதாக என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, அப்படியே அது ஆகும். அதே போல் நீங்கள் யா எதை ஆசீர்வதிக்கிறீர்களோ, எதை நீங்கள் எவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ, அப்படி அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் செல்லும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் விரும்பி அவர்கள் உங்கள் பிள்ளையை, கணவனை, மனைவியை, உங்கள் குடும்பத்தாரை, உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய சபை மக்களை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கலாம். அப்படியே அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, ஒரு குறிப்பிட்ட அமைதியான உங்களுக்கு பிரியமான இடத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் இந்த வேத வாக்கியங்களை, வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம்? அவர் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டில் கொண்டு போய் விடுகிறார். ஏன் ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர் லண்டில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா, ரொம்ப அமைதியான ஒரு இடம், அந்த தண்ணீர் வந்து கொந்தளிக்கலை, அலைப்பாயில் அது அமைதியாக இருக்கிறது. அது போலவே ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களே. எனவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். வேதத்தில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது, அநேக புதைப்பொருள் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அது இப்போ நான் சொன்னதெல்லாம் வேதத்தினுடைய வாக்கு தத்துவ வார்த்தைகள் தான். அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், சொல்லி நீங்கள் அதை ஜெபியுங்கள். அதே போல் நீங்கள் வந்து ஜெபிப்பது மட்டும், வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, ஜெபியுங்கள். அடுத்ததாக அமைதியாக இருங்கள். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபியுங்கள். இப்படியாக வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, பரிசுத்த ஆவியானவர்களை நீங்கள் கலிகூர்ந்து ஜெபிப்பது, அடுத்ததாக அமைதியாக இருப்பது, இந்த நான்கு மிகவும் முக்கியமானது. இதற்கு முதல் அடிப்படையாக நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், விசுவாச வார்த்தைகளை உங்களிலிருந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்னாகும், உங்களுடைய இருதயம் அமைதிப்படும். அது மட்டுமல்ல, சமாதானம் சந்தோஷத்தினாலே நிரம்பும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்ம தாவீது நமக்கு அமைதியும் இந்த அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற வசனங்கள் வேதத்தில் அநேகமாக உண்டு பிரியமானவர்களே. அதில் முக்கியமாக நான் சொன்னேன், சங்கீதத்திலே நான் சொன்னேன், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது நீங்கள் பிற சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டாகிற பல சிந்தனைகள் வந்தாலும், அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது தவறான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அமைதியாக அமர்ந்திருந்து நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஒப்புவியுங்கள். ஆண்டவரே, நான் இந்த காரியத்திலே நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அமைதியாக ஆண்டவரிடம் சொல்லிக்கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிப்பார். நீங்கள் திரும்பவுமாக நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, இயேசுவின் ரத்தம் என்னை பாவங்களை சுத்திகரிக்கிறது, என்னை சுத்திகரிக்கிறது, என்னை பாவங்களை முழுவதுமாக கழுவுகிறது, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவராலே எல்லாம் என் வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் விசுவாச அறிக்கையிலே சொல்லுங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒரு நிமிடம் உங்களுடைய கோபமோ ஒரு நிமிடம் ஆனால் உங்களுடைய இரக்கமோ எவ்வளவு நீடிய வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையோ. அவர் என்ன செய்கிறார், நம்முடைய நீண்ட இரக்கங்களாலே நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. இயேசையா தீர்க்கதரிசி புத்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. சில சமயங்களிலே நீங்கள் தேவனுடைய விதிகளுக்கு மீறி நீங்கள் நடந்திருக்கலாம். நடந்திருக்கிற பொழுது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், குற்றமற்ற மனசாட்சி இதெல்லாம் வந்து இழந்து போனது போல உங்களுக்கு தோன்றலாம். அது உண்மையே பிரியமானவர்களே. இவ்விதமான தவறுகள் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய மனதிலே துக்கமும் பயமும் தோன்றும். உங்களுடைய சமாதானம் எடுபட்டு போனது போல உங்களுக்கு தோன்றும். இப்படி இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி நடக்கிற பொழுது நீங்கள் தவறான வழியிலே நீங்கள் செல்வதனாலே ஏற்படக்கூடிய காரியங்களை பற்றி நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதோடு அல்லாமல் இந்த இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் திரும்பவும் பெற முடியும். இவைகளை எப்படி திரும்பவுமாக, உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எப்படி திரும்பவுமாக பெற்றுக்கொள்வது?
பிரியமானவர்களே, திரும்பவும் இந்த மாதிரி அமைதியான இடத்திலே நீங்கள் உட்கார்ந்து, அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தனியாக அமைந்திருக்கும் இந்த பழக்கத்தை நீங்கள் எப்பொழுதும் விட்டுவிடாதீர்கள். எத்தனை கடுமையான சூழ்நிலைகளோ, பரபரப்பான சூழ்நிலைகளோ, மோசமான சூழ்நிலைகளோ, அல்லது எந்த விதமான காரியங்களாக இருந்தாலுமே நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த நிலைமையை விட்டுவிடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் தேவனோடு அமர்ந்திருக்கிற பொழுது அவரை துதியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவர்கிட்ட உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் இதை கேட்டு மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்பவுமாக கொடுப்பார். திரும்பவுமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விரும்பும் வெற்றி கிடைக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நீங்கள் சந்தித்தது தோல்வி அல்ல, இது வந்து தோல்வியான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை, சில பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். எனவே அடுத்ததாக, நீங்கள் எப்பொழுதும் தோல்வி அடையப் போவதும் கிடையாது, உங்களுக்கு வெற்றி, எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றி. ஏனென்றால் உங்களோடு தேவன் இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹாலேலூயா, அமீன். இந்த பயிற்சியும் முயற்சியும் உங்களோடு இருக்கிற பொழுது நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பதாகவே அர்த்தம். பிரியமானவர்களே, ஹாலேலூயா. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரோடு பேசுங்கள், அவரை துதியுங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிங்கள், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை பற்றி நீங்கள் தியானிங்கள். இப்படி நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் கட்டாயமாக நீங்கள் சீக்கிரமாக பலமான வாழ்வை நீங்கள் அடைவீர்கள். ஹாலேலூயா. நன்மையை தவிர தீமைக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக நீங்கள் எப்பொழுதும் உறுதியோடு கூட நீங்கள் முன்னேறுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வளமான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த தவறான பழக்க வழக்கங்களையும் நீங்கள் விட்டுவிட்டு, புதியதாக எல்லா காரியங்களும் உங்களை விட்டுவிட்டு நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் உறவாட, தேவனோடு உறவாட நீங்கள் பேச நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரோடு அமர்ந்திருக்கிற பொழுது உங்களுக்கு தோன்றும் எந்தெந்த காரியங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும், எந்தெந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லை, எந்தெந்த காரியங்கள் உங்கள் மனதிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்து போடுகிறது என்றதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானியுங்கள். ஆவிக்குரிய விதிகளுக்கு எதிராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தவிர்த்து உங்களுக்குள் இருக்கும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய நீங்கள் நாடுங்கள். தேவனும் உங்களுக்கு இந்த விஷயத்திலே மிகவும் உதவி செய்வார். அவர் உங்களை கூடவே இருப்பார். உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அல்லவா. எனவே நீங்கள் எந்த சூழலிலும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரிடம் போய் அமர்ந்திருந்து நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹாலேலூயா. உண்மையிலேயே நீங்கள் தேவனிடம் அன்பு கூறுகிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே தேவனிடம் அன்பு கூறுகிறவர்களானால் இப்படியே நீங்கள் அமர்ந்திருந்து, தேவனை நோக்கி அமர்ந்திருந்து அவரை துதிக்க பழகுங்கள். அமைதியான இந்த நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து நீங்கள் அமர்ந்திருங்கள். ஹாலேலூயா, ஆமீன். நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறதா? அதனாலே உங்களுக்கு பதற்றமும் ஆத்திரமும் வருகிறதா? இந்த தருணம் தான் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டிய தருணம். பிரியமானவர்களே, அல்லது உங்களுக்கு ஏதாவது வீட்டிலே குழப்பங்கள், சண்டைகள், கோபம் அதிகமாக கொண்டு இருக்கிறதா? ஏதாவது நினைத்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? ஏதாவது நினைத்து நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? அல்லது ஏதாவது நினைத்து நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்களா? இந்த நேரம் தான் நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டிய நேரம். பிரியமானவர்கள், கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள், கணவர் செய்தது ஏதாவது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்து ஆத்திரமாக இருந்து சண்டை போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த நேரம் தான் உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. உங்கள் மனதை நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தரிடத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாக நீங்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே உங்களுடைய பதட்டங்கள், பிரஷர் எல்லாம் குறைந்து அமைதியாக மாறும். பிரியமானவர்களே, கர்த்தர் வந்து உங்கள் சிந்தனைகள் மூலமாக அவர் பேசுவார். அவர் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடமிருந்து பேசுவார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வழிகளை நீங்கள் சீரமைத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் சொந்த மூளை வைத்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் உலக பிரகாரமான மக்கள் இப்படி ஒருவர் தாக்கிக் கொண்டு, ஒருவரை திட்டிக் கொண்டு, ஒருவர் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா. அதே போலவே நீங்களும் வந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க திட்டுவாங்க, அடுத்த ஒருத்தவங்க திட்டுவாங்க, இவங்களை திட்டுவாங்க, அவங்கள திட்டுவாங்க. யாருக்குமே என்னது, அவங்க யாருமே தேவனுக்குள்ளே தேவனுடைய ஞானத்தோடு நடப்பதில்லை, தேவனுக்குள்ளே அமர்ந்திருப்பதும் இல்லை. நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஒரு பொறுமையுள்ள மக்களாக, வெற்றியை நோக்கி கொண்டு செல்கிற பிள்ளைகளாக, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்றுக்கொள்கிறவர்களாக, சமாதான சந்தோஷத்தோடு வாழ்கிற ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா.
இப்படிப்பட்டதான பயிற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்களானால் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை அனுதினமும் சுத்திகரிக்கும். அவருடைய ஆவி உங்களில் நித்தமும் தங்கியிருக்கும். உயிர்த்தெழுந்த அவருடைய ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். எனவே நீங்கள் வல்லமை பெற்றவர்களாக, எதையும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக, சாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எவ்வளவு பேர் வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள். கண் குருடான கண், அதாவது குருடர்களை பார்க்க செய்கிறார்கள், முடவர்களை நடக்க செய்கிறார்கள். பலவிதமான அற்புதங்கள் எப்படி நடைபெறுகிறது? அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்குகிறது. பிரியமானவர்கள், எனவே அவர்கள் தொடுகிற பொழுது, அவர்கள் கைகளை நீட்டி ஜெபிக்கிற பொழுது உடனே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா! நீங்களும் அதுபோலவே பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, அதை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா தீமைகளையும் உங்களை விட்டு நீங்கள் அகற்ற முடியும். பிரியமானவர்களே, உங்கள் ஆவி ஆத்துமா பரிசுத்தம் அடையும். உங்கள் உள்ளம் சமாதானமும் சந்தோஷமும் அடையும். உங்கள் சிந்தைகள் தூய்மை பெறும். உங்கள் வேண்டுதல்கள் அருளப்படும். உங்கள் வாஞ்சைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் ஆலோசனைகள் பலிக்கும். உங்களுடைய பிரயாசங்கள் வீண் போகாது. பிரியமானவர்களே, உங்கள் தேவைகள் உங்களை தேடி வரும். உங்கள் குறைவுகள் அனைத்தும் நீங்கி போகும். அநேகர் உங்களை நாடி வருவார்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். வளமான வாழ்வு உங்களை வந்தடையும். பிரியமானவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அமைதியாக, குறைந்தது அரை மணி நேரமாவது நீங்கள் அமர்ந்திருந்து இந்த சிந்தனைகளை நீங்கள் ஓடிவிடுங்கள். என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறீர்கள் காரியங்களை சொல்லுங்கள். ஹல்லேலூயா! உங்களுக்கு எதிர்த்து போராடுகிற எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளையும் நீங்கள் ஜெபத்திலே முறியடியுங்கள். உங்களை சுற்றிலும் இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள். அப்படியாக நீங்கள் இருங்கள். பிரியமானோர், ஏனென்றால் இந்த நாட்களில் மிகவும் கொடுமையான காலமாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் எப்பொழுதும் வெற்றி பெறப் போவதில்லை. உங்களை கர்த்தர் இரத்த கோட்டைகளை மறைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக போராடுகிறேன், எல்லா அந்தகார சக்தியின் வல்லமையிலும் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சபையாருக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ஊருக்காகவும் ஜெபியுங்கள். உங்களுடைய நம்முடைய நாட்டிற்காகவும் ஜெபியுங்கள். எப்பொழுதும் நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனைகளை மட்டுமல்ல, அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்தகார சக்தியின் வல்லமையில் அனைத்தும் கட்டப்படுகின்றன. அந்தகாரத்திலே வான மண்டலத்திற்கு எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். விசுவாசிகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்தின் வல்லமையும் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். என் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் அது செயலிழக்க செய்கிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்கள், நீங்கள் என்ன சொல்லுவீர்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா! விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள். ஹல்லேலூயா! அப்படியே நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களை சுற்றிலும் வேலையெடுத்துக் கொள்ளுங்கள். கொரோனா பெருகிக் கொண்டிருக்க இந்த சூழலிலும் உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சபையினர் ஒவ்வொரையும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரே புகலிடமாக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவரை அண்டினோர்கள் பாக்கியவான்கள். எனவே நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனத்தை சொல்லியது. அப்படியே நம்முடைய ஒவ்வொருவரும் கர்த்தரை ஜெபித்து கர்த்தரோடு இருந்து நீங்கள் அமர்ந்திருந்து அவரோடு பேசி உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கிறதான அந்த நோய் கிருமிகள், அந்தகார சக்தியின் வல்லமைகள், பிசாசின் கிருமிகள் எல்லாவற்றையும் தினந்தோறும் கட்டி நீங்கள் ஜெபியுங்கள். அப்படியே கர்த்தர் இந்த எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக செய்வார். நீங்கள் சமாதான சந்தோஷத்தோடு கூட வாழ்வீர்கள். ஹல்லேலூயா! ஆமென். கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா! காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அதை யார் உடுத்தி வைக்கிறார்? நம்முடைய பரமபிதா தான் உடுத்தி வைக்கிறார். அதே தேவன் ஹல்லேலூயா நம்மையும் உடுத்தி வைக்க போதுமானவர். எனவே உடைக்காகவோ அல்லது உணவுக்காகவோ நாம் எதற்காகவும் நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் நாம் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே இவைகள் அனைத்தும் தேவை என்பதை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படியே ஹல்லேலூயா காலை வேளையிலே கர்த்தரை தேடுங்க. இந்த காலை வேளை கர்த்தரை துதியுங்க, ஸ்தோத்திரிங்க, ஜெபத்திலே நீங்கள் கொண்டு வாங்க என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையோ. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாளை என்னை வழி நடத்துங்க, இந்த நாளில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து உதவி செய்யுங்க என்று நீங்க காலையிலே நீங்கள் தேவனை தேடுவீர்கள். ஆனால் ஹல்லேலூயா இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை
கவனித்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர் வழி நடத்துவார். ஹலிலூயா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். ஹலிலூயா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமார் வந்திடும் நான் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு வருவதனாலே தேவா நான் ஏதினா விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினா விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம்
நம்மை வழி நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார், அவர் நம்முடைய ஏக்கத்தை தீர்ப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. பிரியமானவர்களே, நம்மளுடைய கசப்பை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பை நீக்குவதற்கு ஹல்லேலூயா அவர் ஒருவர் போதும். பிரியமானவர்களே, ஆடுவோமா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் வழி நடத்தி செல்வதால் ஹல்லேலூயா நம்முடைய எல்லா கசப்பு மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பகலிலே மேகஸ்தம்பமாக ஹல்லேலூயா, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்றது போலவே இன்றும் நம்மையும் அவர் என்ன செய்கிறார், வழி நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.